ரஜினி அரசியலுக்கு வர்றேன் அப்படின்னு உறுதி கொடுத்துருக்காரு. இதற்கு நிறைய திரை பிரபலங்கள் அவங்களோட வாழ்த்துக்களை தெரிவிச்சிருந்தாங்க. இதை நம்ம முன்னாடியே பார்த்தோம். இப்போ நிறைய அரசியல் தலைவர்கள் இதுக்கு வாழ்த்தும் எதிர்ப்பும் தெரிவிச்சிருக்காங்க. யார் யார் என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்றத வாங்க பார்க்கலாம். முதலாவதா பிரதமர் நரேந்திர மோடி வெல்கம் 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 அப்படின்னு வெல்கம் பண்ணியிருக்காரு. அடுத்ததான் ஹச் ராஜா, தமிழகம் என்றுமே ஆன்மீக பூமி தான், ஆழ்வார்களும் நாயன்மார்களும் அவதரித்தவன், இடைப்பட்ட காலத்தில் ஹிந்து விரோத ஆங்கிலேய அடிவருடிகள் பிறந்தனர் என்பது விபத்து, ஆன்மீக அரசியல் பாராட்டுக்குரியது அப்படின்னு ட்வீட் பண்ணியிருக்காரு. தமிழக பாஜக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் துணிச்சலுடன் அரசியல் களத்திற்கு வருகிறேன் என அறிவித்திருக்கும் சகோதரர் ரஜினிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு ட்வீட் பண்ணியிருக்காங்க. ஒரு பக்கம் பாஜகவை சேர்ந்த இவங்கெல்லாம் ரஜினியோட அரசியல் வருகைக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருந்தாலும் இன்னொரு பக்கம் ரஜினிக்கு எதிர்ப்பும் தெரிவிச்சிருக்காரு. பாஜகவை சேர்ந்த சுப்பிரமணிய சுவாமி, ரஜினியோட கூட்டணிக்கு பாஜக முற்பட்டால் கட்சியிலிருந்து விலகுவேன் அப்படின்னு பாஜகவோட மூத்த தலைவரான சுப்பிரமணிய சுவாமி தெரிவிச்சிருக்காரு. ரஜினியின் பின்னணியில பாஜக இருக்கணும், தமிழகத்தை தமிழர்கள் தான் ஆளணும், ரஜினிய கடுமையா எதிர்த்து நாம் தமிழர் கட்சி அரசியல் செய்யும்னு சீமான் தெரிவிச்சிருக்காரு. ரஜினியால அதிமுகவுக்கு எந்த விதமான பாதிப்பு இல்லை அப்படின்னும், யார் வேண்டுமானாலும் அரசியலுக்கு வரலாம் அப்படின்னும் தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவிச்சிருக்காரு. இந்திய பிரஜையாக இருக்கிற யாரும் தேர்தலில் போட்டியிட உரிமையுண்டு அப்படின்னு ஓ பன்னீர்செல்வம் தெரிவிச்சிருக்காரு. ரஜினியின் அரசியல் வருகை மகிழ்ச்சி அளிக்கிறது அப்படின்னு டிடிவி தினகரன் தெரிவிச்சிருக்காரு. ரஜினியின் அரசியல் வருகையால் திமுகவிற்கு பாதிப்பில்லை அப்படின்னு துரைமுருகன் தெரிவிச்சிருக்காரு. தம்பிதுரை, எம்ஜிஆர் போல் அரசியலில் வர வேண்டும் என்றால் ஏமாத்தி விடுவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தமிழருவி மணியன், ரஜினி மூலம் காமராஜர் ஆட்சியை காணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எஸ் வி சேகர், ரஜினியின் அறிவிப்பு திருப்தி படுத்துவதற்காகத்தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ரஜினியின் அரசியல் வருகையால் பல மாற்றங்கள் வரும் அப்படின்னு மு க அழகிரி தெரிவிச்சிருக்காரு. திமுக செயல் தலைவர் ஸ்டாலின் பல நாள் எதிர்பார்ப்புக்கு இன்று ரஜினி முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறார் அப்படின்னும், ரஜினியோட அரசியல் அறிவிப்பு திமுகவிற்கு எந்த விதமான சாதகமோ இல்ல பாதகமோ ஏற்படுத்தாது அப்படின்னும் அவரோட கருத்தை தெரிவிச்சிருக்காரு. இப்படி பல தலைவர்கள் ரஜினி சாரோட அரசியல் வருகைக்கு வரவேற்போ இல்ல எதிர்ப்போ தெரிவிச்சிருந்தாலும் ரொம்பவே முக்கியம் மக்களோட கருத்து என்ன அப்படின்றதான். மக்கள் ஆகிய நீங்கள் ரஜினி சார் அரசியலுக்கு வர்றதுக்கு 100 மார்க்குக்கு எத்தனை மார்க் கொடுக்கலாம் அப்படின்னு எதிர்பார்க்கறீங்க? அதை எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய அப்டேட்டை நீங்க தெரிஞ்சுக்க மறக்காம யூத் சென்ட்ரல் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.